தமிழ் மண்ணின் கலாச்சாரப்படி தமிழ் பெண்ணாய் சேலையுடுத்தி அழகு தமிழில் பெயரெடுத்து பெரிய நாயகி அன்னையாய் அன்னை மாமரி அருள் பாலிக்கும் புதுமை திருத்தலமாம் கோனான்குப்பம். உளுந்தூர் பேட்டையிலிருந்து விருத்தாச்சல நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது அன்பு அன்னையின் அழகு திருத்தலம். பதினேழாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் வேத போதக பணிக்காக தமிழகம் வந்த கான்ஸ்டான்டியஸ் ஜோசப் பெஸ்கி இந்திய மக்களுடன் இரண்டர கலந்துவிட வேட்கை கொண்டார். தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம் என இந்திய மொழிகளை இன்பமுடன் கற்றார். இந்திய துறவியர் போல் காவி கட்டி வீரமா முனியானார். அவர் ஒரு முறை வழக்கம் போல தோள்பையில் இரு மாமரி சுரூபங்களுடன் கால்நடையாய் கிளம்பினார். இன்று கோனான்குப்பம் என்றும் அக்காலத்தில் ஆரியனூர் என்றும் அழைக்கப்பட்ட இடத்திலிருந்து குறுங்காட்டில் களைப்பு மிகுதியில் உறங்கிவிட ஆடு மேய்க்கும் சிறார்கள் அன்னையின் சுரூபங்களில் ஒன்றை எடுத்து மறைத்துவிட்டனர். துயில் கலைந்தெழுந்த வீரமாமுனி அன்னையின் சுரூபம் ஒன்றை காணாது தவித்தார். கிடைக்காது போக மிகுந்த வருத்தத்துடன் தனது பணித்தளமான ஏலாங்குறிச்சிக்கு சென்று விட்டார். அங்கிருந்த பரூர் பாளையத்துக்காரர் பிள்ளை வரம் வேண்டி ஏங்கி நின்றார். அன்னை அவர் கனவில் காட்சி தந்து, கச்சிராயரே, காட்டில் நான் தனித்திருக்கிறேன், எனக்கு ஓர் ஆலயம் அமைத்து வை, உன் குலம் தழைக்க மகப்பேறு தருவேன் என ஆணையிட அகம் மகிழ்ந்த பாளையத்துக்காரர் காட்டை சுத்தம் செய்து அன்னையின் திருவுருவ சுரூபத்தை மீட்டெடுத்து அங்கேயே அன்னைக்கோ சிற்றாலயம் கண்டார். காலங்கள் கழிய மீண்டும் வீரமாமுனிக்கு அவ்வழி வர நேர்ந்தது. சிற்றாலயம் கண்டு சிலிர்த்தார். நடந்தவைகளை கேட்டறிந்து ஆச்சரியமடைந்தார். அங்கேயே தங்கி அன்னையிடமிருந்து மக்கட்பேறு வரம் பெற்ற அப்பாளையத்துக்காரர் உதவியுடன் இப்பொழுதிருக்கும் ஆலயத்தை கட்டி எழுப்பினார். அன்னைக்கு புகழ் சேர்க்க அங்கேயே தங்கி 1726 ஆண்டு தேம்பாவணி எனும் தேன் தமிழ் காப்பியத்தை எழுதி முடித்தார். அன்பு தாய் தன் பிள்ளைகள் வேண்டி கேட்பதை தராமல் இருப்பாரா? புதுமைகளையும் அருட்கொடைகளையும் அத்தோடு மக்கட்பேறு கொடையையும் அள்ளி அள்ளி தருவதால் மகட்கொடு மாதா என்று மக்களால் மகிழ்வோடு போற்றப்படுகிறார் பெரிய நாயகி அன்னை. வீரமாமுனிவர் கண்டெடுத்த அற்புத சுரூபம் நம் விசுவாசத்திற்கு உறுதுணையாய் நிற்கிறது. அன்னையின் ஆலயத்தின் அற்புத மாதா கிணற்றின் தீர்த்தத்தை பருகுவோருக்கும் உடம்பில் பூசிக் கொள்வோருக்கும் நோய்கள் போக்கி சுகம் தந்து கொண்டிருக்கிறாள் நம் அன்னை. ஆசிரியர் பயிற்சி முடித்து பல ஆண்டுகள் வேலை இல்லாமல் இருந்த அன்னையிடம் மன்றாடின. அதன்படி அன்னை எனக்கு நிரந்தர ஆசிரியர் பணியை கொடுத்திருக்காங்க. அன்னையின் அன்பு திருவுருவம் பார்த்ததும் நம்மை மறந்து ஞாலம் துறந்து மெய் அன்பில் நம்மை திளைக்க வைக்கிறாள் நம் தாய். மாதா பல அற்புதங்களை செய்கின்றார். வீராமணி எழுதி வைத்திருக்கின்றார், நீங்கள் கேட்டதை மாதா கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் மூன்று காரியம் செய்ய வேண்டும். ஒன்று, மனம் மாறி நல்லவர்களாக இருக்க முயற்சி எடுக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய உழைப்பை அர்ப்பணிக்க வேண்டும். நாம் நம்மையே வாழ வைத்துக் கொள்கின்றோம், அதன் மூலம் மற்றவர்கள் வாழ நாம் ஓர் கருவியாயிருக்கின்றோம்.